ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். என்னடா இது ஆரம்பமே அமர்க்களமாக நம்ம கீர்த்தி செல்லக்குட்டி வந்து நிற்கிதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, லாஸ்ட் வீக் ஒரு ப்ரமோஷனுக்கு வந்திருந்தாங்க செல்லக்குட்டி. அடடா, பல பழக்கிற முதுகில் அப்படியே ஒரு ஆம்லேட்டு போட்டு சாப்பிடலாம் போல அந்த அளவுக்கு வலுவலுன்னு இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, செல்லக்குட்டி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் சும்மா ஜாக்கெட்டை ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டு பாருங்கடா என் பழத்தை அப்படின்ற மாதிரி சூப்பராக காட்டியிருக்கு செல்லக்குட்டி. நீங்களே பாருங்கள் நண்பர்கள். அதை விட தன்னோட கையை தூக்கி இப்படி அக்கில் காட்டும் போது அப்பப்பா வேறு லெவலு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துருக்காங்க. என்ன இருந்தாலும் என்ன மாதிரி காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி ராஷ்மிகா செல்லக்குட்டி ரெண்டு கையும் தூக்கி சும்மா கும் தலைக்கடி கும்மாவை காட்டியிருக்கு. நண்பர்கள், இந்த வாரம் என்னென்னு தெரியல எல்லா ஹீரோனும் சும்மா ரெட் கலர் சேரீல சும்மா செம்ம சூப்பராக கலக்கலாக தூக்கலாம் வந்திருக்காங்க. அதுவும் ரித்திகா சிங் இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு திரும்பி நிற்கும்போது அந்த முதுகை பார்க்கும்போது அடடா தம்பிக்கு தாறுமாறாக இந்த வாரம் வேலை கிடைக்கும் போலையே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வச்ச கண்ணு வாங்க பார்த்துருக்காங்க. அதுவும் அந்த ரெட் கலர் ஜாக்கெட்டுக்கு மேட்சிங்காக அப்படியே உதட்டிலையும் ரெட் கலர் சாயம் பூசியிருக்கு செல்லக்குட்டி. அந்த லிப்பை பார்க்கும்போது அடடா கடிச்சு காக்கில் ஜூஸை குடிக்கலாம் போலையே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வெறித்தனமாக பார்த்துட்ருக்காங்க. நீங்களே பாருங்கள், செல்லக்குட்டி வேற லெவலில் இருக்குது. எப்போது மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வர செல்லக்குட்டி சேரீல செம சூப்பராக இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம ரோஷினி. அதாங்க கண்ணம்மா, கண்ணம்மாவை நடித்து கலக்கின செல்லக்குட்டி இப்போ படங்களில் நடிக்க ஆரம்பிச்சதுனாலையோ என்னமோ சிக்கன் சிறுத்தை குட்டி மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு பக்குன்னு ரசிகர்களுக்கு எதை காட்ட முடியுமோ அதை காட்டுறாங்க. சைடு வியூவில் பார்க்கும்போது அடடா குட்டியாக காய் இருந்தாலும் பின்னாடி கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது அப்படின்னு ரசிகர்கள் பார்த்துருக்காங்க. இருந்தாலும் உங்கள்கிட்டருந்து இன்னும் எதிர்பார்க்குறோம், உங்களோட அந்த கருத்தாக்களை பார்த்தா சும்மா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் தொப்பு லைட்டாக எட்டி பார்க்குது நண்பர்களே. அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம தம்மு செல்லக்குட்டி. தம்மு செல்லக்குட்டி சும்மா கும்முனி இருக்குது, அதுவும் ரெட் கலர் ட்ரெஸ்ஸில். நீங்களே பாருங்கள், செல்லத்துக்கு என்ன இருந்தாலும் பால் பணியாரம் ரொம்ப சிறுசு தான். இருந்தாலும் அந்த பால் பணியாரத்தை விடாமுயற்சி கொண்டு செல்லக்குட்டி ஒவ்வொரு ஃபோட்டோ ஷூட்லையும் காட்டி ரசிகர்களை திணறடிச்சிக்கிட்டு இருக்கு. நீங்களே பாருங்கள் நண்பர்களே. இருந்தாலும் செல்லம் இப்படி க்ளோஸ்அப்பில் காட்டும்போது அடடா அந்த 10 ரூபா பால் பணியாரம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எட்டி பார்த்துருக்காங்க. என்ன இருந்தாலும் செல்லத்துக்கு தொட சும்மா பெருசு தான், மனசை விட பெருசு தான். அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம செல்லக்குட்டி மாளவிகா மோகனன். சும்மா ரெட் கலர் சேரீல தகதகன்னு சும்மா சூப்பராக வந்திருக்கு செல்லக்குட்டி. ஆமாங்க, யாரடி மூவியில் தனுஷ் சொன்ன மாதிரி சும்மா ரெட் கலரில் செம்ம அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நயன்தாரா பார்த்து சொல்லுவார். அதை விட சூப்பராக இருக்காங்க நம்ம செல்லக்குட்டி மாளவிகா மோகனன். மாளவிகா மோகனன் இந்த ரெட் கலர் சேரீல ஒன்று மட்டும் தெளிவாக காட்டியிருக்காங்க நம்ம ரசிகர்களுக்கு. அதாங்க அவங்களோட அந்த சிக்ஸ் பேக் இடுப்பை காமிச்சிருக்காங்க. இடுப்பை காமிச்சது மட்டும் இல்லாமல் உளுந்த விட மாதிரி இருக்க குட்டி தொப்புலையும் காட்டியிருக்காங்க. என்ன இருந்தாலும் செல்லக்குட்டிக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாம்பழம் தாங்க. சும்மாவா மாம்பழம் மோகன் அப்படின்னு சொல்லி நம்மளே பேர் வச்சுருக்கோம் நண்பர்களே. நீங்களே பாருங்கள், ரெட் கலர் சேரீல அந்த டிரான்ஸ்பரண்ட்டில் தெரியுற இடுப்பும் அந்த தொப்புளும் சும்மா சூப்பராக இருந்தாலும் செல்லத்தோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா அது மாம்பழம் தான். மாம்பழத்தை காட்டாமல் நீங்கள் இப்படி சிக்ஸ் பேக் இடுப்பையும் தொப்புளையும் காமிச்சா நாங்கள் ஏமாந்து போயிட மாட்டோமா அப்படின்னு ரசிகர்கள் ஏமாங்கி போயிடக்கூடாதுன்றதாகவே சூப்பராக அடுத்து இந்த பிங்க் கலர் சேரி, அதுவும் லைட் கலர் பிங்க்கில் சும்மா எடுப்பா தன்னோட பால் பணியாரத்தை சும்மா சூப்பராக காட்டியிருக்கு செல்லக்குட்டி. அடடா ஒன் சைடு ஓரமாக மாறாப்ப ஒதுக்கி விட்டு எம்மாம் பெருசாக தன்னோட மேங்கோ காட்டியிருக்கு பாருங்கள் செல்லக்குட்டி. அடடா இந்த மாம்பழம் கிடச்சா போதுமே, ஒரு வாரத்துக்கு பசியாரலாமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வெறித்தனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க செல்லக்குட்டியை. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நடிகை ஸ்ரேயா ரெட்டி. ஸ்ரேயா ரெட்டியா அது யாரா அப்படின்னு பார்க்குறீங்களா? திமுரு படத்தில் நம்ம விஷாலை செம்ம டார்ச்சர் பண்ணுவாங்க ஏழே இசுக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்களை மிரளை வச்ச அந்த ஸ்ரேயா ரெட்டி தான் ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வெளியிட்ருக்காங்க. ஃபோட்டோ ஷூட் வெளியிட்டது மட்டும் இல்லாமல் சட்டையை போட்ட இவங்க பேண்ட்டை போட மறந்துட்டாங்க. பேண்ட்டை போட மறந்தோன்னா என்னாச்சு மெகா சீஸ்தோட தெரியுது. ஃபோன் பேசுகிற நீங்கள் அந்த காலை பார்த்தோன்னே ரசிகர்கள் அடடா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வச்ச கண்ணு வாங்க பார்க்குறாங்க. இன்னமும் உங்களுக்கு அழகு குறையலை அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வெறித்தனமாக சைட் அடைக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம இந்த ஆன்ட்டியை பார்த்து. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது அம்ரிதா செல்லக்குட்டி. அம்ரிதா செல்லக்குட்டி சைடு வீலில் தன்னோட குட்டி மேங்கோ காட்டியிருந்தாலும் பின்னாடி திரும்பி என்னோடய பெரிய தர்பூசணியையும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு. தெலுங்கு ஃபேன்ஸ் பல பேர் வெறித்தனமாக இப்போ ஃபாலோ பண்ணுற ஒரு நடிகைனா அது நம்ம ஸ்ரீலீலா தான். ஸ்ரீலீலா சும்மா அப்படியே பார்த்தீங்கன்னா ராஷ்மிகாவுக்கு அடுத்து செம்ம ஃபேன் பேஸு, அதுக்கடுத்து கீர்த்தி செட்டியோட உதடோட சும்மா டப்பு கொடுக்குற மாதிரி பெரிய தடித்த உதடு. உதடு மட்டுமா பெருசாக இருக்குது, மற்ற எல்லாமே பெருசாக தான் இருக்குது. கண் கழுத்து கீழே பார்த்தா அதெல்லாம் சுழுக்கி போயிடும் போல அந்தளவுக்கு பார்த்துட்டு இருக்கு. செல்லக்குட்டி மயக்கை பிடிச்சி பேச ஆரம்பிக்கும் போது நம்ம ரசிகர்கள் அந்த கையை தூக்கி ஸ்லீவ்லெஸ்ஸு அக்கில் கட்டாத அப்படின்னு சொல்லி ஏங்கி போயிருப்பாங்க. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம செல்லக்குட்டி ஐஸ்வர்யா மேனன். ஐஸ்வர்யா மேனன் இப்போலாம் எங்கே போனாலும் ஃபோட்டோ ஷூட்டை வெறித்தனமாக வெளியிடுறாங்க. வெறித்தனமாக வெளியிடுறது மட்டும் இல்லாமல் தன்னோட முரட்டுத்தனமான அந்த ரெண்டு மேங்கோவையும் அழகான அந்த அக்கிலையும் காட்டி ரசிகர்களை சமக்கரம் அடிக்கிறாங்க. ரீசெண்டாக சரி ஜிம் அவுட்ஃபிட்டில் வந்தாலும் சரி சேரீயில் வந்தாலும் சரி ரசிகர்கள் காட்ட வேண்டியதை கனகச்சிதமாக காட்டுறாங்க. ஆமாங்க, ப்ளூ கலர் சேரீயில் வந்து உட்காந்துருந்தாலும் அப்படியே ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டு தன்னோட அக்கிலையும் அழகான அந்த மேங்கோவையும் காட்டி ரசிகரில் கரங்கடிச்சது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ஃபோட்டோக்களில் இன்னும் தாறுமாறாக காட்டுறாங்க. ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வெளியிட்டிருந்தேன். இந்த ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு முண்டா பண்ணியில் போட்டு முரட்டுத்தனமாக டைட்டாக எவ்வளோ டைட்டாக போட முடியுமோ அவ்வளோ டைட்டாக போட்டு
தன்னோட ரெண்டு குல்ஃபி ஐஸையும் சும்மா கும்முன்னு காட்டியிருக்காங்க. அதை விட குட்டை பாவாடை போட்டு தன்னோட தொடையிலையும் காட்டி தன் அம்மா செல்லக்குட்டி மிரட்டி விட்டுருக்கு. நீங்களே பாருங்கள், கண் ரெண்டு அந்த பந்தை தாங்க பார்க்குது. சீரியல் நடிகைனா இப்போ சினிமா நடிகைகளுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி முரட்டத்தனமாக காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் என் மாம்பரிசன் அது எப்பா அப்படின்ற மாதிரி ஜனனி அசோக்குமார் வெளியிட்டிருந்த இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது, அடடா முன்னழகு ரெண்டும் பிரம்மாண்டமாக இருக்குது, தொடையலகு ரெண்டும் தாறுமாறாக இருக்கே அப்படிங்கிற ரசிகர்கள் வச்ச கண்ணுவாங்க பார்த்துருக்காங்க. இது ரெண்டையும் பார்த்துருங்க, என்னோடய தொப்புளை பார்க்கணுமா பார்க்க வேணாமா அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து செல்லக்குட்டி க்யூட்டாக குட்டியாக காட்டியிருந்தாலும் செம சூப்பராக காட்டியிருக்கு. நீங்களே பாருங்கள், என்ன இருந்தாலும் சைடு வியூவில் பார்க்கும்போது அடடா யாராவது ரெண்டு வாழை மரத்தை வெட்டி வச்சது அப்படின்ற மாதிரி வாழைத்தண்டு மாதிரி இருக்குது நம்ம செல்லக்குட்டியோட அழகான அந்த ரெண்டு தொடையும். இப்போ இருக்க சீரியல் ஆக்ட்ரஸ்லேயே செம்ம டஸ்கியாக சும்மா அக்கில் காட்டிய ரசிகர்கள் வெளியேற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினுஷா தான். ஆமாங்க, பழைய கண்ணமாக பார்த்துட்டீங்க, புது கண்ணமாவையும் பார்த்துருணும்ல. அதுவும் முரட்டத்தனமாக இருக்குது ஸ்ட்ரக்சர், கையை தூக்கி அக்கில் காட்டும் போது மிரண்டு போயிருப்பீங்க. வெள்ளை இட்லி பார்த்துருப்பீங்க, இங்கே ரெண்டு அழகான கருப்பு இட்லி உங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஆமாங்க, செம சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்கள் நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோகஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.